ஒரு ஆய்வறிக்கை வெளியாகிருக்கு இந்தியன் கவுன்சில், அது உலகம் முழுக்க பேசப்பட்டு இருக்கிற ஒரு ஆய்வறிக்கை. இங்கே இருக்கிற டாக்டர் மோகனுடைய டாக்டர் அஞ்சனா தான் லீடு ஆத்தர். அவங்க கிட்டத்தட்ட 16 ஆண்டுகள் நடத்தப்பட்ட ஆய்வு, ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை. 2009 2016 வரைக்கும் ஒரு டேட்டா, அப்புறம் 2016 21 வரைக்கும் டேட்டா. இந்தியாவில் 116,000 பேரை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. 116,000 பேரில் 2009 நடத்தின டேட்டாவோட முடிவு என்ன தெரியுமா? நம்ம எல்லாருக்கும் தெரியும் சக்கரை வியாதினா ஒரு 11-12% இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். 30% பேர் இரத்த கொதிப்போடு இருக்காங்க அவங்க பண்ண ஆய்வில். அதுவும் அந்த ப்ரொடக்டிவ் ஏஜ் ஸ்பேனில் இருக்கிற 25-45 வயசில். அந்த 25-45 வயசில் IGTன்னு சொல்லக்கூடிய இம்பேர்டு குளுக்கோஸ் டாலரன்ஸ், எனி டைம் தே கேன் பிகம் இப்போ டயபெட்டிக் ஆர் ப்ரீ டயபெட்டிக்னு சொல்லக்கூடிய சுச்சுவேஷனில் 17% இருக்கிறாங்க. ஸோ 17% ப்ரீ டயபெட்டிக், 11% நோன் டயபெட்டிக், 30% ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிக் வித் ஹைப்பர் டென்ஷன் ஒரு 16%, சென்ட்ரல் ஒபிசிட்டி, அப்டமினல் ஒபிசிட்டி, டிஸ்லிப்பிடிமியா எல்லாம் போட்டு கணக்கு போட்டு கடைசியாக அதை ரொம்ப அதிகமாக இருக்க நோயாளிகள் இருக்கக்கூடிய மாநிலங்களை சிவப்பு கலர்லையும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கூடிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ரோஸ் கலரில், அப்புறம் நிறைய ஆரம்பிச்சிருக்கு கவனமாக இருக்கணுங்கிறத பழுப்பு கலரில் அந்த மேப்பிங் பண்ணியிருக்காங்க. 10 பக்கத்துக்கு மேப் மட்டும் இருக்குது அந்த ஆர்டிக்கலில். அந்த மேப்பில் எங்கே பார்த்தாலும் தமிழ்நாடு ரத்த சிவப்பில் இருக்குது, அவ்வளவும் கூட இருக்குது இங்கே. இது வந்து இந்த டேட்டாலாம் சும்மா அப்படின்னு கடந்து போகிற டேட்டா கிடையாது, 100% வந்து ஒரு லீடு பேப்பரில், ஒரு முக்கியமான ஒரு பப்ளிகேஷன் லான்செட்டில் பப்ளிஷ் ஆயிருக்கு, சாதாரண பேப்பரில் அதில் பப்ளிஷ் ஆன டேட்டா, பியர்வியூடு டேட்டா, அப்படி ஒரு இண்டெக்ஸ்டு ஜேர்னலில் வரக்கூடிய டேட்டா கடந்து போயிட முடியாது. இது வந்து ஜூன் 2023 பப்ளிகேஷன், இந்தியா B7 பாருங்கள்.